ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் நடந்திருக்கக்கூடிய T20 போட்டிகளில் அதிக முறை டக் அவுட் ஆகியிருக்கக்கூடிய 8 பேட்ஸ்மேன்களை பற்றா நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையைச் சேர்ந்த சிசாரா பெரேரா. இவர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 81 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 1201 ரன்களை இவங்க வந்து குவிச்சிருக்காங்க. இவங்க சர்வதேச அளவில் T20 போட்டிகளில் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக 61 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 8 முறை T20 போட்டிகளில் 1 ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகியிருக்காங்க. இவங்க தான் இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 7வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியைச் சேர்ந்த சௌமியா சர்க்கார். T20 போட்டிகளில் பங்களாதேஷ் அணிக்காக சில முக்கியமான இன்னிங்ஸில் ஆடிருக்கார் சௌமியா சர்க்கார். இவர் பார்த்தீங்கன்னா 40 T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 885 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா 8 முறை 1 ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி T20 போட்டிகளில் வெளியேறியிருக்காங்க. இவங்க தான் 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல ஸ்ரீலங்கா அணி T20 போட்டிகளுக்கான கேப்டனான லசித் மலிங்கா. இவர் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு பவுலராக இருந்தாலும் கூட T20 போட்டிகளில் நிறைய முறை ஸ்ரீலங்கா அணிக்காக பேட்ஸ்மேனாகவும் களமிறங்கியிருக்காங்க. அனைத்து விதமான ஃபார்மட்களிலும் தலைசிறந்த பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 84 T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 136 ரன்களை அடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க 8 T20 போட்டிகளில் 1 ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 6வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 5வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணியின் பேட்ஸ்மேனான ஸ்டெர்லிங். இவர் பார்த்தீங்கன்னா 78 T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 2124 ரன்களை குவிச்சிருக்காங்க. 9 முறை இவங்க T20 போட்டிகளில் டக் அவுட் ஆகி 1 ரன் கூட எடுக்காமல் வெளியேறியிருக்காங்க. இவங்க தான் இந்த பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஜே ரைட். இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 759 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தனிநபர் அதிகபட்சமாக 99 ரன்களை T20 போட்டிகளில் குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இதுவரைக்கும் T20 போட்டிகளில் 9 முறை 1 ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியிருக்காங்க. இவங்க 4வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணியின் மற்றொரு பேட்ஸ்மேனான கெவின் ஓபிரைன். இவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தலைசிறந்த வீரராக விளங்கினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 96 T20 போட்டியில் சர்வதேச அளவில் விளையாண்டுருக்காங்க. 1672 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பட்டியலில் 3வது இடத்துல இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 10 முறை T20 போட்டிகளில் டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா உமர் அக்மல். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பராக இருந்த உமர் அக்மல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சர்வதேச அளவில் 84 T20 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 1690 ரன்களை இவங்க குவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 94 ரன்களை தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக குவிச்சிருக்காங்க. இவங்க 10 முறை T20 போட்டிகளில் 1 ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியின் தலைசிறந்த பேட்ஸ்மேனான திலகரத்ன தில்சன். ஸ்ரீலங்கா வரலாற்றில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக இவங்க வந்து விளையாடிருக்காங்க. அதிரடியான ஆட்டக்காரரான இவர் பார்த்தீங்கன்னா 80 T20 போட்டிகளில் விளையாடி 1889 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக இவங்க பார்த்தீங்கன்னா 10 முறை டக் அவுட் ஆகி வெளியேறிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் வந்து இந்த பட்டியலில் முதல் இடத்துல பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.